நான் உங்கள் பாலு பேசுகிறேன். கடவுள் யாரையுமே காரணம் இல்லாமல் படைக்க மாட்டாருங்க. கடவுளோட படைப்பில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க. ஒரு அழகான தோப்பில் ஒரு நிறைய ஒரு பெரிய ரோஜா செடி இருந்துச்சான். அந்த ரோஜா செடியில் நிறைய ரோஜா பூ பூத்து புளிஞ்சு குளிச்சான். அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பலாப்பழம் மரம் ஒன்று இருந்துச்சான். இந்த ரோஜா செடி என்ன பண்ணிச்சான், அந்த ரோஜா செடியில் இருக்கிற ரோஜாவை பறிக்கிறது வருஷம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரண்மனை இருந்துச்சான். அங்கேருந்து எல்லாம் வந்து அந்த ரோஜா செடி ரோஜாவை பறித்து வச்சு தன்னுடைய கூந்தலை வச்சு அழகு பார்த்துட்டு போனவன். இதை பார்த்த ரோஜா செடிக்கு பாரு, என்னை பார்க்கறதுக்கு தான் இந்த தோப்புக்கே எல்லாருமே வராங்க, என்னுடைய பூக்கள்லாம் எடுத்து அவங்களுடைய கூந்தலை வைக்கிறதுக்கு தான் வராங்க, அவளை பார்க்கறதுக்கு அவலட்சணமாக இருக்கக்கூடிய உன்னால் இந்த தோப்புக்கே அழகு இந்த தோப்போட அழகே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் இந்த தோப்புலேயே இருந்து தோப்புலேயே அழிய போறீங்கன்னு சொல்லி தான் அழகாக இருக்கிறன்ற கர்வத்தோடு சொல்லிச்சா அந்த பலாமரத்தை பார்த்து. அதே மாதிரி கொஞ்ச நாள்லேயே திருப்பி அந்த ராஜாவும் ராணியும் அந்த தோப்பை பார்க்கறதுக்கு வந்தாங்களாம். வந்ததுமே பாரு, என்னை பார்க்கறதுக்கோசரம் ராஜாவும் ராணியுமே தோப்பை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து அந்த தோப்பில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்கள்லாம் எடுத்து தன்னுடைய கூந்தலை வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ராஜாவுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ராஜாவுக்கு பசி எடுத்துன்னு அவர் எதாவது அக்கம் பக்கத்தில் எல்லா மரத்துலேருந்து ஒரு ஒரு கனியாக எடுத்து சாப்பிட்றா எதுவுமே ருசியாக இல்லையா. அப்போ இவ்வளோ பெரிய பலாப்பழமாக இருக்கிறது அதை முடிச்சு அதில் இருக்கக்கூடிய சொலகை எடுத்து சாப்பிட்டதுமே அவருக்கு ரொம்ப மனசு பிடிச்சி போச்சார், ரொம்ப சந்தோஷமாயிட்டாரா. ஆகா, இந்த மாதிரியான ஒரு பழத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை, இவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்துகிட்டு அவரோட அரண்மனைக்கே கிளம்புனாராம். அப்போ தான் சொல்லித்தான் பலாப்பழம் ரோஜா செடியை பார்த்து யாரையுமே தப்பாக யாரையுமே வந்து அவலட்சணமாக நினைக்காத, கடவுள் படைச்ச எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கணும், உங்கள் உன்னை வந்து ராணியோட கூந்தலை மட்டும்தான் வச்சு அழகு பார்க்க முடிஞ்சுது, என்னால் தான் அவங்களோட பசி ஆற்ற முடிஞ்சது, அதனால் கடவுள் படைத்த படத்தில் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சொன்னாருங்க. சொல்லிச்சா அந்த பலாப்பழம் ஏன் அப்போ நான் பேசி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரீ மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேவா, எப்படி இருக்கும்?